மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நாட்களாக நாம் திருப்புகழ் பாடல்களையும் உரைகளையும் அறிந்து இன்புற்றோம் அல்லவா? இன்று நாம் காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு பாடலை காணப்போகிறோம். அது வம்பராச்சில என்று தொடங்கும் பாடல். அதை இப்பொழுது வரி வடிவில் காணலாம். வம்பரா சில கன்னமிடும் சமயத்து கத்து திரையாளர் வன் கலாத்திரல் தன்னை அகன்று மனத்தில் பற்றற்று அருளாலே தம் பராக்கர நின்னை உணர்ந்து உருகி பொற் பத்மக்கழல் சேர்வார்த்தம் குழாத்தினில் என்னையும் அன்போடு வைக்க சற்று கருதாதோ வெம் பராக்கிரம மின் அயில் கொண்டு ஒரு வெற்பு பொட்டு படமா சூர் வென்ற பார்த்திப பன்னிரு தின்புய வெற்றி சித்திர திருமார்பா கம்பராய்பணி மண்ணு புயம் பெருகைக்கு கற்பு தவறாதே கம்பையாற்றினில் அன்னை புரி கச்சி சொக்க பெருமாளே. வம்பு அற வம்பு வார்த்தைகள் நீங்காததாக இருக்கும். யாருக்கு? அந்த சமயவாதிகள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு வம்பு வார்த்தைகளை விளக்க வேண்டும் என்று தெரியாது. வம்பு அறா சில கன்னமிடும். திருடர்கள் அதாவது கள்வர்கள் என்ன செய்வார்கள்? திருட வேண்டும் என்றால் கன்னம் வைப்பார்கள். ஒரு ஓட்டை இட்டு உள்ளுக்குள் சென்று திருடுவார்கள். அதை போல இந்த சமயவாதிகள் என்ன செய்கிறார்கள்? பல நூல்களிலிருந்து சொற்களை திருடுகிறார்கள். வம்பரா சில கன்னமிடும் சமயத்து கத்து திரையாளர். சமயவாதிகள் இருக்கிறார்களே, அவர்கள் எப்படி கத்துகிறார்கள்? திரை போல. திரை என்றால் அலைகள். கடல் அலைகள் ஓய்வதில்லை அல்லவா? கடல் போல ஆரவாரம் செய்கிறார்கள். சமயத்து கத்து திரையாளர் வன் கலாத்திரள் வன்மையான கலை கூட்டத்திலிருந்து தன்னை அகன்று அதிலிருந்து நான் அகல வேண்டும், அதிலிருந்து நான் நீங்க வேண்டும். தன்னை அகன்று என்ன செய்ய வேண்டும்? மனத்தில் பற்று அற்று. நம்முடைய மனத்தில் ஆழமாக நிறைய பற்றுக்கள் இருக்கின்றன அல்லவா? அதையெல்லாம் அகற்றிவிட வேண்டும். அகற்றிவிட்டு என்ன செய்ய வேண்டும்? முருகா, நின் அருளாலே தம் பராக்கர நின்னை உடந்து உருகி பொற் பத்மக்கழல் சேர்வார்த்தம் குழாத்தினில் என்னையும் அன்போடு சற்று வைக்க கருதாதோ. அதாவது உன்னோட அருள் இருந்தால்தான் நான் ஒரு கூட்டத்தில், அன்பர் கூட்டத்தில், அடியார் கூட்டத்தில் சேர முடியும். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? தம் பராக்கு அற தன்னை தானே நோக்கி நின்ற அகம்பாவம். நான் தான் இதை செய்கிறேன், நான் எனது என்ற அகம்பாவம் அகங்காரம் இருக்கிறதல்லவா? அதையெல்லாம் அற்று, அதையெல்லாம் நீக்கிவிட்டு தம் பராக்கர நின்னை உணர்ந்து உன் தலையிலிருந்து கால்வரை முதலில் நோக்கி பிறகு அதை உணர்ந்து தம் பராக்கர நின்னை உணர்ந்து உணர்ந்து உருகுகிறார்கள். எப்படி உருகுகிறார்கள்? முருகா ஷடாட்சரா பராக்கிரமா கார்த்திகை முலை நுகர் பார்த்திபா என்று தொழுது அழுது அழுது ஆட்படுகிறார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தினில் என்னை சேர வேண்டும், என்னை சேர்க்க வேண்டும் நீ. தம் பராக்கர நின்னை உணர்ந்து உருகி பொற் பத்மக்கழல் சேர்வார்த்தம் குழாத்தினில் உன்னுடைய பத்மம் என்ற அதாவது தாமரை போன்ற இணை அடிகள் இருக்கின்றது அல்லவா, அதுதான் சரணம் என்று அவர்கள் அடைகிறார்கள். அந்த கூட்டத்தில் என்னை சேர்த்து விடு. தம் பராக்கர நின்னை உணர்ந்து உருகி பொற் பத்மக்கழல் சேர்வார்த்தம் குழாத்தினில் என்னையும் அன்போடு வைக்க வேண்டும். சரி, உன்னை சேர்த்து விட்டேன் என்று நீ செய்தல் கூடாது. அன்போடு வைக்க சற்று கருதாதோ வெம் பராக்கிரம மின் அயில் கொண்டு வெம்மையான ஆற்றல் மிகுந்த மின்னலை போன்ற ஒளியை கொண்டு விளங்குகின்ற ஒரு கொண்டு அந்த வேலை கொண்டு ஒரு வெறுப்பு பொட்டு பட ஒரு என்றால் தனிப்பட்ட சிறந்த முறையில் இருக்கும் க்ரௌஞ்சமலை. க்ரௌஞ்சமலை என்று ஏன் கூறுகிறது? ஏனென்றால் க்ரௌஞ்ச பக்ஷி போல் இருக்கிறது அந்த உருவம். க்ரௌஞ்சமலை மலையை பொடிப்பொடியாக்கி
மா சூர் வென்ற பார்த்திப. மா என்றால் மாமரம். பல உருவங்கள் எடுத்தான் சூரபத்மன். கடைசியில் மாமரமாக நின்றான் அல்லவா, அந்த மாமரத்தை இந்த மின் ஐலால் ஒரு பதம் பார்த்தான் அவன். மா சூர் வென்ற பார்த்திப. பார்த்திப என்றால் அரசன். பார்த்திப பன்னிரு தின்புய. அவன் எத்தனை தின்புயத்தை வைத்திருக்கிறான்? பன்னிரண்டு தின்புயங்களை வைத்திருக்கிறான், தோள்களை வைத்திருக்கிறான். பன்னிரு தின்புயம் என்றால் எவ்வளவு பராக்கிரமசாலியாக இருக்க வேண்டும் முருகன். பன்னிரு தின்புய எதை அணிந்திருக்கிறான்? வெற்றி சித்திர திருமார்பா. அவனுடைய திருமார்பில் வெற்றி மாலையை அழகாக அணிந்திருக்கிறான். வெற்றி சித்திர திருமார்பா கம்பராய் பணி மண்ணு புயம் பெருகைக்கு. கம்பராய் என்றால் ஏகாம்பரேஸ்வரர். ஏகாம்பரேஸ்வரர் காஞ்சியில் இருக்கிறார் அல்லவா, அவர் எதை அணிந்திருக்கிறார்? பணியை. பணி என்றால் பாம்பு. எதில் அணிந்திருக்கிறார்? புயத்தில் அணிந்திருக்கிறார், மண்ணு புயம். கம்பராய் பணி மண்ணு புயம், மலையை போன்ற புயத்தில் அவர் பணிகளை அணிந்திருக்கிறார். கம்பராய் பணி மண்ணு புயம் பெருகைக்கு, அதை கிடைப்பதற்கு, அது தழுவுவதற்கு, இடது பாகத்தை தான் ஏற்பதற்காக பராசக்தி என்ன செய்கிறாள்? கற்பு தவறாதே, தன்னுடைய கற்பிலிருந்து பிறழா வண்ணம் தவறா வண்ணம் கம்பையாற்றினில் அன்னை தவம் புரி. காஞ்சிபுரத்தில் முன்பு இருந்தது கம்பை ஆறு, அதில் தவம் புரிந்தாள். எதற்காக தவம் புரிந்தாள்? கம்பராய் பணி மண்ணு புயம் பெருகைக்கு தவம் இருந்தாள். கச்சி சொக்க பெருமாளே, காஞ்சிபுரத்தில் இருக்கும் யாரையும் சொக்க வைக்கும் பெரும் பெருமாளே என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். தம் பராக்கர நின்னை உணர்ந்து உருகி போர் பத்ம கழல் சேர்வார்த்தம் குழாத்தினில் என்னையும் சற்று வைக்க கருதாதோ, அன்புடன் வைக்க வேண்டும். என்னையும் அன்புடன் வைத்தால் நான் மிக்க பேறு பெற்றவனாக ஆவேன். பரமாத்மாவிடமிருந்து ஆகாயம் வந்தது, ஆகாயத்திலிருந்து வாயு வந்தது, வாயுவிலிருந்து அக்னி வந்தது, அக்னியிலிருந்து நீர் வந்தது, நீரிலிருந்து பூமி வந்தது. ஒவ்வொரு தலத்திற்கும், இது பஞ்சபூத ஸ்தலங்கள், ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒவ்வொரு தலம் இருக்கிறது, அமைந்திருக்கிறது. அதே போல் இப்பொழுது நாம் பார்க்க போவது பூமி தலமாகிய காஞ்சிபுரம். இந்த காஞ்சிபுரம் தலம் மண் தலமாக நிலத்தலமாக எப்படி அமைந்தது? ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டினார். ஒரு நாள் என்ன செய்தால், பார்வதியும் சிவபெருமானும் உபகையாக, அதாவது சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் பார்வதி என்ன செய்தாள்? தன் இரு கையால் சிவபிரானின் கண்ணை பொத்தி விட்டாள். அப்படி பொத்திய போது அகண்ட உலகமும் எல்லா உலகமும் சராசரங்களும் எல்லாம் இருளாகிவிட்டன. சூரியன் சந்திரன் ஒளி இழந்து இருள் சூழ்ந்து விட்டது. அது மட்டுமா, அம்பிகையின் மேனி இருக்கின்றவே, பளபளவென்று இருக்கின்றவே அம்பிகையின் மேனி, அதுவும் கருமையாக ஆகிவிட்டது. அதை அவள் உணரவில்லை. பிற்பாடு உணர்ந்த பிறகு, ஆஹா, நாம் கண்ணை புத்தியது தவறோ, நம் விளையாட்டுத்தனம் இவ்வளவு தூரம் கொண்டு விட்டு விட்டதே என்று தன் தம்பினிடம் கேட்டாள். மன்னனே, தலைவனே, என்னுடைய உடம்பு முழுதும் கருமையாக ஆகிவிட்டதே, நான் பழைய உடம்பை பெறுவேனோ என்று. அதற்கு சிவபெருமான் சொன்னார், நீ விளையாட்டுத்தனமாக என் கண்ணை மூடிவிட்டாய் அல்லவா, அதனால் பூரா உலகமும் இருண்டு விட்டது, அதனால் மக்களுக்கு நீ துன்பத்தை கொடுத்து விட்டாய் அல்லவா, அதனால் நீ தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதனால் நீ உலகத்தில் சென்று என்னை பூஜித்து, லிங்க வடிவில் நீ என்னை பூஜித்து, பிறகு பூஜிக்கும் பொழுது உன்னை வந்து நான் ஏற்றுக்கொண்டு மனம் புரிந்து கொள்வேன் என்று கூறினார். அம்பிகையும் அதற்கு தகுந்தாற்போல் இசைந்தாள். சிவபெருமான் ஒரு குறிப்பு கொடுத்தார். எங்கு செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் எல்லாம் அவர் கூறியபடி இவர் பத்ரிகாசிரமம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த பத்ரிகாசிரமத்தில் குழந்தையாக பிறந்தாள் அம்பிகை. அதற்கு பிறகு
கார்த்திகாய முனிவரால் 8 வருடங்கள் வளர்க்கப்பட்டாள். பிறகு காசிக்கு சென்றாள். காசி ஏன் சென்றாள்? ஏனென்றால் மழை இல்லாது பஞ்சமாக இருந்தது. இவள் சென்றவுடன் மழை வந்து அந்த காசியே பலம் பெற்று நிறைந்து இருந்தது. அதற்கு பிறகு அங்கு 18 வருடங்கள் ஆண்டு விட்டு பிறகு மாங்காடு வந்தாள். தன்னுடைய 2 தோழிகளையும் அழைத்து கொண்டு மாங்காடு வந்து அங்கு ஊசி முனையில் அங்கு 5 நெருப்புகளை வளர்த்து ஊசி முனையில் தன்னுடைய காலை பதித்து தவம் இருந்தாள். அப்பொழுது அங்கு நாரதர் வந்தார். நாரதர் வந்து பஞ்சபான மந்திரம் என்பதை அவளுக்கு உபதேசித்தார். பஞ்சபான மந்திரம் என்பது என்ன? அம்பிகை என்ன செய்தாள்? அம்பிகை சிவபெருமானிடமிருந்து விலகி வந்து விட்டாள் அல்லவா? அவருடைய பிணக்குக்கு ஆளாகி விட்டாள் அல்லவா? அது பிணக்கை தீர்த்து இறைவனுடன் சேருவதற்காக இந்த பஞ்சபான மந்திரத்தை ஓதுவித்தார். அன்னை என்ன செய்தாள்? தான் பிறந்த ஜென்ம நட்சத்திரமான பூரம் நட்சத்திரத்தில் தொடங்கி 6 மாத காலம் தவம் இருந்தாள். அதற்கு பிறகு காஞ்சி மாநகர் வந்தடைந்தாள். காஞ்சி மாநகரில் என்ன செய்தாள்? இது பூமி தலம் அல்லவா, மணலை சிவலிங்கமாக அமைத்தாள். அமைத்து தினம் பூஜை செய்து வந்தாள். இவ்வாறு பூஜை செய்து வந்து கொண்டிருக்கும் சமயத்தில் சிவபெருமானுக்கு தன்னுடைய மனைவியின் சிறப்பை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று அவருக்கு ஆவலாக இருந்தது. அதனால் தன் ஜடாமுடியிலிருந்து கங்கையை கீழே இறக்கிவிட்டார். அது பிரவாளமாக வந்து சேர்ந்தது. அது இந்த மணல் லிங்கம் இருக்கிறதல்லவா, அதை அழித்து விடும் போல் இருந்தது. உடனே அம்பிகை என்ன செய்தாள்? 2 கைகளாலும் அதை கட்டி தழுவி கொண்டாள். அதனால் அவளுடைய மார்பகமும் அவளுடைய வளை தழும்பும் மார்பக தழும்பும் அதில் பட்டது. எதில் பட்டது? அந்த மணல் சிவலிங்கம் இருக்கிறது அல்லவா, அந்த மணல் சிவலிங்கத்தில் இவளுடைய மார்பு தழும்பும் கை வளை தழும்பும் பட்டது. உடனே சிவபெருமானுக்கு காமம் உண்டாயிற்று. இதுதான் தருணம், நாம் இவளை ஏற்க வேண்டும், தம் மனைவியாகிய அம்பிகையை ஏற்க வேண்டும் என்று அவர் இறங்கி வந்தார். உடனே அம்பிகையும் காளி உருவம் எடுத்து அவரை ஏற்க தயாராக இருந்தாள். ஒரு மாமரத்து அடியில் இருவருக்கும் திருமணம் நடந்தது. தேவர்கள் யாவரும் மலர் மாறி பொழிந்து அவர்களை ஆசீர்வதித்தனர். கம்பை ஆற்றினில் அன்னை தவம் புரி கச்சி சொக்க பெருமாளே. இந்த கங்கை ஆறு இருக்கிறது அல்லவா, அதற்கு பிறகு அது கம்பை ஆறாக மாறிற்று. இப்பொழுது இருக்கிறதோ இல்லையோ தெரியவில்லை. முன்பெல்லாம் கச்சி மாநகரில் கம்பை ஆற்றில் கங்கை கம்பை ஆறாக மாறி இருந்தது தெரிய வந்தது. முருகா, நான் மதவாதத்தில் நான் மயங்காமல் இருக்க வேண்டும். எல்லா பற்றுக்களும் அற்று நான் தம் பராக்கர நின்னை உணர்ந்து உருகி பொற்பத்ம கழல் சேர்வார்த்தம் குழாத்தினில் என்னை சற்று வைக்க கருதாதோ முருகா, என்னை எப்படியாவது அந்த குழாத்தினில் என்னை வை என்று அவர் கூறுகிறார். இவ்வாறு அருணகிரிநாதர் பஞ்சபூத தலங்களுக்கும் சென்று அங்கு என்னென்ன நடந்தது என்பதை பாடலில் வரி வரியாக நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். இங்கு அன்னை எப்படி கம்பையாற்றினில் தவம் புரிந்தாள் என்பதை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. அதே போல திருவண்ணாமலையில் என்ன நடந்தது, சிதம்பரத்தில் என்ன நடந்தது என்று ஒவ்வொரு பஞ்சபூதஸ்தலத்திலும் வரலாறுகளை அவர் கூறுகிறார். எப்பொழுதுமே அருணகிரிநாதர் உறவினர்களை விடுவதில்லை. உறவினர்களை மட்டுமன்று எல்லா தேவர்களையும் அழைத்து கொண்டு வந்து விடுவார். முருகனை சொல்ல வேண்டுமென்றால் முருகனின் மாமாவை பற்றி சொல்லி மாமனின் மருகன் என்று கூறுவார். அல்லது முருகனின் தந்தையை பற்றி சொல்லிவிட்டு தந்தையின் மகன் என்று கூறுவார். அல்லது தாயை பற்றி சொல்லிவிட்டு தாயின் மகன் என்று கூறுவார். இப்பொழுது தாய் அம்பிகை அல்லவா, அம்பிகையின் காஞ்சிபுரத்தில் அவள் என்னென்ன செய்தாள், 32 அறங்கள் செய்தாள் அல்லவா, அது பிற்பாடு நாம் அதை பார்ப்போம். காஞ்சிபுரத்தில் பல வகையான கருத்துக்கள் கொண்ட வரிகள் இருக்கின்றன.
கருத்துக்கள் கொண்ட வரலாறும் இருக்கின்றது. அது பிற்பாடு நாம் பல திருப்புகழ்களில் பார்க்கலாம். இப்பொழுது முருகனை பற்றி கூறுவதற்காக காஞ்சியில் எப்படி கம்பை ஆற்றினில் அன்னை தவம்புரி கச்சி சொக்க பெருமாளே என்று கூறி சொக்க பெருமாளை பற்றி கூறுகிறார். சொக்க பெருமாள் என்றால் நாம் சொக்கி நிற்கும் பெருமாள். முருகனை பற்றி கூறுகிறார். அதனால் முருகனை பற்றி கூற வேண்டுமென்றால் தந்தையை கூறிவிட்டு முருகனை கூறுவார், தாயை கூறிவிட்டு முருகனை கூறுவார். அதனால் நாமும் என்ன செய்ய வேண்டும், உறவு முறைகளை கைவிடக்கூடாது. அப்படி நாம் கைவிட்டாலும் இனிமேல் நீங்கள் கைவிடாதீர்கள், உறவு முறைகளை சேர்த்து கொள்ளுங்கள். நாம் நிறைய அருணகிரிநாதர் பாடல்களிலிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும், திருப்புகளிலிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். Thank you.
நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு திருப்புகளுடன் வேறொரு தலைப்பை பற்றி நாம் கண்டு களிக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.